ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு செஃப் ராகவன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால், பல வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் மூணாருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன்னு சொல்லி. ஒரு சூப்பரான ஃபிஷ் கறிங்க, கேரளா ஃபிஷ் கறி. அதாவது நான் ஹோட்டலில் நிறையா பேருக்கு செஞ்சு கொடுத்து எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அந்த கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அது தப்பாக போயிடும். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி தேங்காய் அரைச்சி போட மாட்டோம், ஒரே மாதிரி வராது, ஒரு சிலருக்கு திரிஞ்சு போயிடும். அதெல்லாம் வராமல் எப்படி கரெக்டாக இந்த ஃபிஷ் கறியை எக்ஸ்பர்டைஸாக சூப்பராக பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். சமைக்கலாமா? இந்த வீடியோக்கு நம்ம வாங்கியிருக்க மீன் வந்து மத்தி மீன், நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இந்த மத்தி மீனில் பண்ணுறது தான் இந்த கேரளா ஃபிஷ் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அரை கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வாங்கி வச்சாச்சு. அரை கிலோ மத்தி மீனுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல், அஞ்சு பச்சை மிளகா, ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு, ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ருசியாக இருக்கும், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, குடம்புளி ஒரு நாலு பீஸு. குடம்புளி தான் போடணும், நம்ம ஊர் புளி போட்டால் டேஸ்ட் வராது கேரளா ஸ்டைலு. அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. இதுக்கு அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டாவது பால், இது வந்து ஃபஸ்ட் எடுத்த பால். ஃபஸ்ட் எடுத்தது திக்காக இருக்கும். அப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டி. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியம், காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு தான் இந்த ஃபிஷ் கறி பண்ணணும். இன்னும் நான் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, உங்களுக்கு நான் அந்த கட்டிங்கை காட்டுறேன். இந்த ஃபிஷ் கறியோட மெயின் திங்கு இதை கரெக்டாக கட் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக கட் பண்ணினா அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இன்ஃபியூஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்குவோங்க. இது ஒன் பை டூவாக கட் பண்ணிட்டு அப்படி, அப்போ தான் அது வேகும்போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீள் நீளமாக நறுக்கியாச்சு. இப்போ அடுத்து பூண்டை நறுக்கலாம். இந்த பூண்டை ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீள் நீளமாக நறுக்குங்க. ஒரு பூண்டை மூணு நாலாக நறுக்குங்க. இப்போ நான் ஒன் பை டூவாக தான் போடுறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் என்ன பண்ணுறா தெரியுமா? பெருசாக இருக்க பூண்டெல்லாம் அவ சமைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதா நீ வீடியோ போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்கிறா. இப்போ பாருங்கள், நமக்கு லேட் ஆகிட்டு இருக்கு நறுக்கிறதுக்கலாம். அதனால் இப்போ நான் ஒன் பை டூவாக மட்டும் நறுக்கிறேன். பச்சை மிளகாய இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நீள் நீளமாக நறுக்குவோங்க. ஒவ்வொரு கட்டிங்க்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. கேரளா ஃபிஷ் கறிக்கு இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து மேலாப்பில் மட்டும் பச்சை மிளகாய் கீரி போட்டு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒவ்வொரு கறிக்கு ஒவ்வொரு கட்டிங் இருக்குது. கேரளா ஃபிஷ் கறிக்கு இந்த மாதிரி நீளமாக தான் நறுக்கி போடணும். இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. நம்ம தீக்குச்சி இருக்குல்ல, தீக்குச்சி மாதிரி இருக்கணும். ஹோட்டல்ஸில் வந்து ஜூலியன்னு சொல்லுவோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தின் ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண இஞ்சியை இந்த மாதிரி இப்படி நீட்டாக அப்படி அடுக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இடது கையில் இப்படி நறுக்கினீங்கன்னா நல்லா அழகழகாக குச்சி குச்சியாக வந்துடும். எப்படி சூப்பராக இருக்கா? ஸோ ஒரு நல்ல பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிடான பாத்திரம்னா நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் தேங்காய் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் தான் ஊற்றணும், அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு பொடிஞ்ச உடனே நறுக்கி வச்ச பூண்டை போட்டுருங்க. பூண்டு போட்டவுடனே இஞ்சி, பச்சை மிளகாய் லைட்டாக வதங்குங்க. அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கட்டும். வதங்கின உடனே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஸோ இந்த இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு வதக்குறோம் பார்த்தீங்களா, அதோடய வாசம் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ வீட்டிலலாம் சமைச்சிங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு உங்கள் பக்கத்து வீடு எல்லாத்துக்குமே வாசம் தூக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கேட்பாங்க ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அப்படி ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த தேங்காய் எண்ணெயில் இஞ்சி பூண்டு போடுறது. இந்த ஃபிஷ் கறியில் இப்போ வந்து நம்ம ஃபிஷ் போட்டு பண்ணுறோம். இதுபோல் நீங்கள் ப்ரான் போட்டிங்கன்னா கேரளா ப்ரான் கறி, இடியாப்பம் ஆப்பம் சாதத்து கூட நல்லாயிருக்கும். அந்த மட்டை அரிசி இருக்குல்ல, கேரளா மட்டை அரிசி கூட நல்லாயிருக்கும். நம்ம ஊர் வெள்ளை சாதத்துக்கும் நல்லா தான் இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்பத்துக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா ஆப்பம் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் லைட்டாக ப்ரௌன் ஆகுது, ரொம்ப ஃபுல் ப்ரௌன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சைடு மட்டும் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள், லைட்டாக வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸாக சாத்தியம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். இந்த அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு எண்ணெயிலே மசாலா பொடி போடணும். அப்போ தான் அதோடய கலர் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியை பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கறியிடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதாவது அரை கிலோ மத்தி மீனுக்கு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி. போட்ட உடனே லைட்டாக அப்படி ஒரு பிரட்டு பிரட்டுங்க. அந்த எண்ணெயில் அந்த மிளகா பொடி எல்லாம் கலந்துருச்சா? இப்போது தண்ணி ஊற்றிடுங்க.
இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து தண்ணி ஊற்றிடோம்ல, அது கொதிக்கிடும். அந்த மிளகா பொடியோட பச்சை வாடை போட்டோம். போனதுக்கப்புறம் நம்ம வந்து குடம்புளி போட்டுக்கலாம். இந்த கேப்பில் இந்த மத்தி மீன் இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே அந்த பொரிச்சாலும் சரி குழம்புனாலும் சரி அந்த கோடு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா உள்ளே நல்லா குழம்புலாம் ஏறும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு பிச்சை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பீஸ் எடுத்து கொடுக்குறக்கும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோடு போட்டுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக கோடு போடணும், குழம்புக்கும் கூட ஆப்ஷன் தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குடம்புளியை போட்டுக்கோங்க. நல்லா புளிப்பு இறங்கட்டும். புளி போட்டவுடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கல் உப்பு தான் போடணும். இந்த கேரளா சாப்பாடு எல்லாத்துலேயுமே ரெகுலர் புளியை விட ஒரு ஃப்ளேவர் வர காரணமே இந்த குடம்புளி தாங்க. நானும் என்ன சொல்கிறது, நிறையா சாப்பாடில் நான் சாம்பாரோட வச்சு பார்த்துட்டேன், குடம்புளியில் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. மீன் குழம்பு ப்ரான்கெலாம் வந்து கன்ஃபார்மாக குடம்புளி தான் போடணும் கேரளா சைடில் பண்ணிங்கன்னா. நல்லா இப்போது அந்த உப்பு அந்த குடம்புளியெலாம் நல்லா கொதிக்கிடும். ஏ கம கம கமன்னு சூப்பராக கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மீனை போட்டுருவோம். குடம்புளி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. புளி நல்லா இறங்கியிருக்கும் நேரம். இப்போ நம்ம மீனை போட்டுடலாமா? இதே இதில் நீங்கள் ப்ரான் இல்லை எந்த மீன் போட்டாலும் நல்லாயிருக்கும். வஞ்சர மீன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். மீன் போட்ட உடனே ரெண்டாவது தேங்காய் பால் இருக்குல்ல, தண்ணியாக இருக்கும்னு சொன்னேன்ல, அதை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இது வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ மீனுக்கு 1/2 மூடி தேங்காய். இப்போது நாங்கள் ஹோட்டல்லலாம் இந்த ஃபிஷ் கறி பண்ணும்போது ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு பால்லாம் எடுத்து பண்ண மாட்டோம். ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கெலாம் டைம் இருக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ஒரு சேஃப்டி மெஷர் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுற பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அந்த கேரளா ஃபிஷ் கறியில் மசாலாவில் போட்டு தேங்காய் பால் கொதிக்கி விடும்போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை திரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீன் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பால் திக்காக இருக்கிறத ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்கி விட்டு இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரிஞ்சது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரிஞ்சு போகாது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்லி காட்டியிருக்கேன். இப்போது மீன் போட்டு குழம்பு அந்த சாரி தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தவுடனே இந்த மீன் அந்த மாதிரி திருப்பி விடுங்க. வாங்க அப்படி கிட்ட வாங்க, அப்படி வாங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. சூப்பர் ரெசிபிங்க. இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லா மீனையும். ஸோ ரெண்டு பக்கமும் அந்த தேங்காய் பாலோட கொதிக்கும் போது இது ஒரு தனி டேஸ்ட் வரும் பாருங்கள். இப்போ திருப்பி விட்டேன், ரெண்டு பக்கமும் கொதிக்குது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் இருக்க தேங்காய் பாலை ஊற்றிடலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே மணக்குதுங்க அந்த இடமே. இது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் கண்டிப்பாக, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீனை இன்றைக்கி சாப்பிட்றதே ஒரு ருசி தான். இதை எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சோண்டு பழைய சோறு எடுத்து லைட்டாக தயிர் ஊற்றி பிணைஞ்சிட்டு அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொர்க்கோங்க. சரி அப்படியே வாங்க கிட்ட வாங்க. மீனை கொதிச்சிருச்சு, ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சா அந்த திக் பால் அதையும் ஃபுல்லாக ஊற்றுறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு 2 பொருள் மட்டும் சேர்க்கணும். ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுங்க. இப்போது கொஞ்சோண்டு மல்லி இலையை அப்படி தூவி விட்டுட்டு இதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை ஒரு மூடியில் அப்படி லைட்டாக ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக அப்படி தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் அமைத்திடலாம். இது என்ன வந்து தெரியுமா, அந்த மல்லி இலையும் தேங்காய் எண்ணெயும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுங்க. கடைசியில் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். குழம்பு ரெடி, சாதம் ரெடி, நல்லா சூட சூட சோற போட்டிருக்கேன். கிளைமேட்டை பாருங்களேன் காரமிங்க, அப்படியே சூப்பர் கிளைமேட்டுங்க. இந்த கிளைமேட்டில் உட்காந்து சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வாங்க சோற போட்டாச்சு, குழம்பு ஊதுவோமா, கிட்ட வாங்க. நல்லா அப்படியே சாஃப்டாங்க பாருங்கள் மீன், சூப்பராக இருக்கா. அப்படியே சாதத்து மேலே போடுங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குழம்பு, நேராக நேராக திக்காயிரும். ஆ கொதிக்குதே. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சூப்பர் ரெசிபி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும்.